ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு சொல் இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 9:19 முதல் வரி. எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். நம்முடைய தேவன் சில சமயம் எழுந்தருளுவார். வேதம் சொல்கிறது வானவர சிங்காசனம் பூமி எனது பாதபடி காலத்துல சிங்காசன கர்த்தர் திடீரென்று நமக்காக எழுந்தருள்வார். அவர் இருக்கையை விட்டு இடத்தை விட்டு எழுந்தருள்வார். அவர் எழுந்தாலே ஒரு மாற்றம் உண்டாகும். இங்க மனுஷன் வேலை கொள்ளாதபடி செய்யும் என்று பக்தர் சொல்லுகிறார். அப்படின்னா உங்களுக்கு மனிதர்கள் விரோதமா கிரியை செய்யலாம், பில்லி செய்யப்படலாம், மண்கண் பொறாமையினாலே உங்களை பாதிக்கப்படலாம். ஆனா கர்த்தர் எழுந்ததும் போது அந்த வல்லமை முறிக்கப்பட்டு அவருக்கு செயலெழுந்து போய் அவரது பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எழுந்தருள் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், காணாமல் போவார்கள், பறக்கடை பார்க்கப்படுவார்கள். கர்த்தரோ உங்களை அவர்கள் மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்த வல்லவராய் முழுவதும் ஒரே வார்த்தை கர்த்தாவை எழுந்தருளும். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, அருமையான கால நேரத்தில் நீ எழுந்தருளி மனுஷன் பலகுலாகுபடி செய்து பிள்ளைகளை காப்பாற்ற ஜெபிக்க நிகழ்ச்சியப்பாக ஒவ்வொருக்காக நீங்க எழுந்தருளும். ஒருவேளை சத்தறிவு போறத பிள்ளைகள் கஷ்டப்படலாம், அந்த கிரியைகள் அழிக்கப்படும், மனுஷனுடைய ஆவிகள் கிரியை செய்யும், மனுஷனுடைய போராட்டம் காணப்படலாம், தடை நீக்கப்படும். கர்த்தாவை எழுந்தருளி அவன் பலகுலாகுபடி செய்து பிள்ளைகளை காப்பாற்றி சாட்சியாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா, தேவன் உங்களுக்காக இன்னைக்கு எழுந்தருளுவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.